மக்களே வணக்கம். நான் உங்க ஆஞ்சலா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆஞ்சிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஆஞ்சிஸ் ரெசிபீஸ்ல ஒரு சூப்பரான செய்த உடனே தீர்ந்து போற மாதிரியான ஒரு கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கத்திரிக்காய் வறுவல் செய்யறதுக்கு நான் வந்து அரை ஸ்பூன் வந்து மீன் மசாலா எடுத்து வச்சிருக்கேன், அரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் பவுடர், ஒரு ஸ்பூன் வந்து கொழும்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இல்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டா போதும். நான் வந்து கத்திரிக்காயை பாருங்க, இந்த மாதிரி ஒரு அளவுக்கு தடிமனான சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலாவையும் ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இந்த மசாலாலாம் கலந்து வரதுக்கு மட்டும் தான் தண்ணி ஊத்தணும். இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மசாலாவோட இந்த கத்திரிக்காய நல்லா பரட்டிக்கலாம். ஒரு ஒரு கத்திரிக்காயா எடுத்து நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சிடலாம். இப்ப கத்திரிக்காய மசாலா போட்டு எடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்ப கத்திரிக்காய் வறுவல் பண்ண போறோம். அடுப்பு பத்த வச்சு நான் வந்து தோசைக்கல் வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கல்லு ஃபுல்லா அப்படி பரப்பி விடுங்க எண்ணெய. நான் வந்து கடலெண்ணெய் ஊத்திருக்கேன், நீங்க எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு, அந்த மேரினேட் பண்ணிருக்க கத்திரிக்காய அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்ப 5 நிமிஷம் வந்திருக்கு. நம்ம கத்திரிக்காயை திருப்பி பார்க்கலாம்.
கால்லாம் நல்லா வெந்திருக்கு. பாக்குறது கூட மீன் மாதிரியே இருக்கு பாருங்க. இன்னொரு 5 நிமிஷம் இந்த பக்கம் வைக்கட்டும். கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்க கத்திரிக்காயை அதை சேர்த்துடலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் சிம்ல நல்லா வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா வந்து வேஸ்ட் ஆகாது, நீங்க இதுலயே கொஞ்சம் சாப்பாடு போட்டு நீங்க பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான் பாத்தீங்களா, நம்ம சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் தயாராயிடுச்சு. அதை டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கத்திரிக்காய் வறுவல் வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. இந்த கத்திரிக்காய் வறுவலோட ஹைலைட்டே வந்து நம்ம போட்டிருக்க மசாலா தான். நம்ம தண்ணி சேர்க்காம எண்ணெய் போட்டு மேரினேஷன் பண்ணோம் இல்லையா, அது வந்து ரொம்ப அந்த மசாலா வந்து கத்திரிக்காயோட நல்லா பிடிச்சு ஒரு நல்ல கோட்டிங்கோட ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. இந்த ரெசிபியை உங்க வீட்டில் நீங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஞ்சிஸ் ரெசிபிஸை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல சுவை நல்லது.